மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நற்கருணை நாதரே, எங்களுக்காக காத்திருக்கிற அன்பு தெய்வமே, எங்களுடைய எளிய வணக்கத்தையும் இதயத்திலிருந்து ஆராதனையையும் எங்களது அன்பையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். இதோ ஏராளமான மக்கள் இந்த உலகத்திலே உறவுகளை தேடி தேடி அலைந்தும் அந்த உறவுகளோடு போராடியும் சோர்ந்து போனவர்களாய், களைத்து போனவர்களாய், ஆறுதலை தேடி உமக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, பணம் சேர்த்தால் எங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று நம்பினோம். பதவி கிடைத்தால் எங்களது வாழ்க்கை மாறிவிடும் என்று நம்பினோம். ஏராளமான சொத்துகள் எங்களிடம் இருந்தால் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும் என்று நம்பினோம். ஆனால் இவை எதிலும் அமைதி இல்லாமல் அலைந்து அலைந்து இதோ தடுமாறி போய் நிற்கிறோம். உறவுகளாலும் செல்வங்களாலும் சோர்ந்து போய் இருக்கிற, சிதறுண்டு கிடக்கிற எங்களை பார்த்து இந்த அற்புதமான நாளிலே சங்கீத ஆசிரியர் அழைக்கிறார், வாருங்கள், பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளது. ஆம் தெய்வமே, இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத அன்பை, யாரும் கொடுக்க முடியாத மீட்பை உம்மால் மட்டுமே தர முடியும். இதோ சோர்ந்து போயிருக்கிற நாங்கள், ஆறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கிற நாங்கள் முது முன்பாக ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பு தெய்வமே, எங்களுடைய இதய அன்பையும் எங்களுடைய எளிய வணக்கத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்நாள் வரை எங்களை காத்து வழி நடத்துகின்ற உம்முடைய பேருதவியை எண்ணி எங்களது நன்றியை சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்களது வணக்கத்தை, எங்களது ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இது உமக்கு தேவையில்லை என்றாலும் கூட எங்களுடைய மகிழ்ச்சிக்காக, எங்களுடைய நிம்மதிக்காக இதோ உமது பாதத்திலே எங்களையும் எங்களது அன்பையும் சமர்ப்பித்து காணிக்கையாக்குகிறோம். நிசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே, நிசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன்
நிம்மதி நிம்மதியே ஆழ்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை
வேதனை எந்தகள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீரியேன் ஐயா. சிந்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை 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 ஆராதனை. எங்களை என்னாலும் பேணி பாதுகாத்து அன்பு செய்கின்ற தெய்வம் இறைவா, உமது பாதத்திலே உமது பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரால் எல்லாம் இயலும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப, ஆண்டவரே உம்மால் எல்லாம் இயலும் என்ற நம்பிக்கையிலே உமது பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை எத்தனை மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலும், உறவுகள் சொந்தங்கள் கைவிட்ட நிலையிலும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி, பேரன்பும் மீட்பும் அவரிடமே உள்ளது என்று நம்பி, ஆண்டவரால் இது நிகழும் என்று நம்பி, ஆண்டவரே மது பாதத்திலே வந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. மருத்துவர்களால் கைவிட்ட நிலையிலே ஆண்டவரே உம்மால் நிகழும் என்று சொல்லி, ஆண்டவரே உமது பாதத்திலே நோய் நீங்கி நலமடைய வேண்டும் என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாமானே நீர்தாமே ஆண்டவரே, நோயுற்றிருந்த வேளையிலே உம்மை நம்பி வருகிற வேளையிலே, ஆண்டவரால் எல்லாம் இயலும் என்று நம்புகிற வேளையிலே ஆண்டவரே, நீர் அவருக்கு நோய் நீங்கி நர் சுகத்தை அளித்தீரே. இதே போல விவிலியத்தில் எத்தனையோ மனிதர்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவரே உம்மை தேடி வந்து, ஆண்டவரே உம்மால் நிகழும் என்று நம்பி வேண்டுகிற வேளையிலே அவருடைய நோய்களை அனைத்தையும் இருந்தாமே தொட்டு குணப்படுத்தி, புதிய உடம்பினனாக புதிய மனிதனாக நோய் நீங்கி நலம் பெறக்கூடிய ஒரு சகோதர சகோதரியாக நீர் மாற்றி தந்தீரே ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே உம்மால் நிகழும், உம்மை நம்புகிறோம், நீரே மீட்பும் பேரன்பும் என்று ஆண்டவரே நம்பி வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீர்தாமே நலம் அளித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று ஏராளமான சகோதர சகோதரிகள் மருத்துவமனையிலே படுத்த படுக்கையாக ஆண்டவரே, ஏராளமானவர்கள் இருக்கிற வேளையிலே நீர்தாமே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தரலாம். நான் நடந்து விட மாட்டேனா என்று இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நான் பேசிவிட மாட்டேனா என்று இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நான் மீண்டுமாக என்னுடைய அலுவல்களில் ஈடுபட மாட்டேனா என்று பல நாட்களாக தவித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், காயங்களோடு கண்ணீரோடு படுக்கையிலே கட்டுண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆண்டவரை கண்ணோக்கி, இதோ நான் விரும்புகிறேன் நீ நலம் அடை என்று சொல்லி ஏராளமான சகோதரர்களுக்கு நலம் சுகத்தை அளித்தது போல் ஆண்டவரே, இதோ உமது விருப்பத்திற்காக உமது அன்பிற்காக உமது பார்வைக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய நோயுற்று இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்மால் எல்லாம் முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீர்தாமே 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பொழிந்து தந்தள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய நம்பிக்கை பிறளுண்டு போகாத வண்ணமாக ஆண்டவரே நீர்தாமே நம்பிக்கையை திடப்படுத்தி, அவர்கள் கேட்பதற்கு மேலாக நீர் தருவீர் என்று நம்பி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அளித்தாரும். நீரே துணை நின்று ஆண்டவரே மீண்டும் வாழ்வதற்கான உறுதிப்பாட்டையும், மீண்டும் எழுந்து நடப்பதற்கான நம்பிக்கையையும்,
வாழ்க்கையில் அழகான ஒரு எதிர்நோக்கையும் கொடுத்து ஆசீர்வதித்து கரம்பற்றி வழி நடத்தியர்களும் வாழ்வது நான் அல்ல, என்னிலே கிறிஸ்துவே வாழ்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து மீண்டுமாக ஆண்டவரை புதுப்பிறப்பெற்று உம்மோடு என்னாலும் தொடர்ந்து நடக்க ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆமேன். ஆமேன். உம்மையப்பானு கூப்பிட ஆசை, உம்மையப்பானு கூப்பிடவா, உம்மையம்மானு கூப்பிட ஆசை, உம்மையம்மானு கூப்பிடவா, உம்மையப்பானு கூப்பிட ஆசை, உம்மையப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தாஸ், உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தாஸ், உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தாஸ், உம்மை அம்மானு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், தோழில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், தோழில் என்னை சுமந்தத பார்த்தா உண்மை அப்பானு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உண்மை அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உண்மை அப்பானு சொல்லணும், உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தாஸ், உம்மை அம்மானு கூப்பிடவா. கண்ணீரை துடைப்பத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என்னை ஏறுவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மா
உம்மாலு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்த உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே. திருப்பாடல் 130. உங்களுடைய பல்லவி பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரலும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி, பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி, பேரன்பும் இரக்கமும் ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி, பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி, பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, திருப்பாடல் வரிகள் எங்களுடைய வாழ்வுக்கு உறுதி அளிக்கின்றன, நம்பிக்கை ஊட்டுகின்றன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, அதனால்தான் நாங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டிருந்தால் நாங்கள் உம்முன்னால் நிலைத்து நிற்க முடியுமா? ஏனென்றால் இந்த பேரன்பினாலும் மீட்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினாலும் மன்னிப்பு அளிக்கின்றீர் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த மண்ணிலே எல்லாவற்றிற்கும் நீர் உணவு கொடுக்கின்றீர். பார்த்து பார்த்து ஒவ்வொன்றிற்கும் உணவு கொடுத்து பராமரிக்கின்றீர். பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. ஆனால் இதோ ஆண்டவர் அவர்களுக்கு உணவளிக்கின்றார் என்று நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கின்றோமே. வயல்வெளி மலர்களை பாரீர், அவைகள் வருந்தி உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை.
ஆனாலும் ஆண்டவர் அவற்றிற்குரியதை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கின்றோமே. ஆண்டவரே, இவற்றிற்கே நீர் செய்யும் பொழுது எங்களுக்கு செய்ய மாட்டீரா? ஏனென்றால் படைப்புகளிலே முதன்மையான படைப்புகளாக மனித படைப்பை நீர் பார்க்கிறீர். உம்முடைய மூச்சு காற்றையே உயிராக கொடுத்திருக்கிறீர். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? யாருக்கு கிடைக்கும் இந்த வாழ்வு? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஏனோ எங்களுடைய தன்னலத்தினாலும் எங்களுடைய பேராசையினாலும் ஆணவத்தினாலும் இதோ நாங்கள் உம்முடைய பேரன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் நாங்கள் உணர்வதே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, இதனால்தான் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம். இந்த வேளையிலே மன்னிப்பு கேட்டு உம்முடைய மீட்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த வேளையிலே பாவ வாழ்க்கையிலே வீழ்ந்து கிடந்து பலவித போதை தனங்களிலே அடிமைத்தனங்களுக்கு உள்ளாகி எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பேரன்பினால் ஒவ்வொருவரையும் மீட்டரலும் காப்பாற்றியரலும். இன்றைய நாளிலே சோஷியல் ட்ரிங்கிங் என்ற பெயரிலே ஆரம்பித்து அது எங்கேயோ சென்று முடிகிறது. எல்லாம் சும்மா சாதாரணமாக தான், ஜாலிக்கு தான் என்று ஆரம்பித்து எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேளையிலே இப்படி போய் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்வல்ல. உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் திருப்பலியிலே எங்களுக்கு உணவாக கொடுத்து எங்களுடைய உள்ளத்தில் நீர் வருகிறீர், தூய்மைப்படுத்துகிறீர். இந்த உடலிலே வேறு எதுவும் செல்லக்கூடாது. ஆண்டவரே, தூய ஆவியானவர் குடியிருக்கக்கூடிய ஆலயம் எங்களுடைய உடல் என்று புனித பவுல் சொல்லியிருக்கிறார். இதை இந்த வேளையிலே நாங்கள் உணர்கிறோம். தூய்மையாக பரிசுத்தமாக எங்களுடைய உடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் கரங்களில் இருக்கிறது. இந்த பாவ வாழ்க்கைக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த வேளையிலே உம்முடைய பேரன்புக்காகவும் மீட்புக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை மீட்டரலும். உம்முடைய பேரன்பினால் புதிய வாழ்வை கொடுத்து புதிய மக்களாக நாங்கள் பிறப்பெடுத்து உம்முடைய விழுமையங்களை தாங்கி வாழ எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென். நமது வானக தந்தை இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு. வாரி வழங்கி பேணியே காக்கும், பேணியே காக்கும், பேணியே காக்கும். இறைவன் நமது வானக தந்தை.
வயல் வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நோற்பதும் இல்லை. வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நோற்பதும் இல்லை. மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோ, மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோ, மன்னனும் என்றும் உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை. இறைவன் நமது வாரக தந்தை. எதனை உண்போ, எதனை குடிப்போ, எதனை உடுப்போ, எதனை உண்போ, எதனை குடிப்போ, எதனை உடுப்போ, என திகைக்காதே. முதலில் பரமனின் அரசின் நீதியை, முதலில் பரமனின் அரசின் நீதியை முனைந்து தேடிடும் திட்டிக்கும் அனைத்தும், திட்டிக்கும் அனைத்தும், திட்டிக்கும் அனைத்தும். இறைவன் நமது வாடக தந்தை. இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வாடக தந்தை. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்களது அரணும் கோட்டையும் மீட்புமாயிருந்து எங்களை பாதுகாக்கிறவரே, தாயினும் மேலாக எங்களை அன்பு செய்கிற தெய்வமே, இதோ உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் குறையாத அன்பு நிறைவாக பெற்றிருக்கிறவர். உம்மை அன்பு செய்பவர்களை மட்டுமல்ல, அன்பு செய்யாதவர்களையும், உம்மை தேடுபவர்களை மட்டுமல்ல, தேடாதவர்களையும், உமது மீது நம்பிக்கை வைக்காதவர்களல்ல, நம்பிக்கை வைத்திருப்பவர்களை மட்டுமல்ல, வைக்காதவர்களையும் தேடி சென்று அரவணைத்து பாதுகாக்கின்ற தெய்வம் எங்கள் அன்பு ஆண்டவரே. இது வந்த நாளிலே பல்வேறு காரியங்களுக்காக உம்மை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் கனிவாய் கண்ணோக்கிறளும். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக வீடுகளிலே இருந்து, இதோ இந்த ஆராதனையிலே கண்ணீரோடு கவலையோடு பல்வேறு தேவைகளையெல்லாம் கண்ணு நிறுத்தி, நான் எப்படி வாழப்போகிறேன், என்ன செய்யப்போகிறேன், என் குடும்பம் என்ன ஆகப் போகிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது, எனக்கு விரைவில் வேலை கிடைக்குமா, என் பிள்ளைகளுக்கு நல்லதொரு திருமண வாழ்க்கை அமையுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எனது கடன் தொல்லைகள் எல்லாம் தீருமா, எனது நோய் தீருமா, எனது தனிமை போகுமா, என் பிள்ளைகள் என்னை தேடி வருவார்களா, என்னை தம்மின் தனிமையில் விட்டு விடுவார்களா என்று எத்தனையோ இயக்கங்களோடு ஆண்டவரே, ஏதோ ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கும். ஆண்டவரே, பேரன்பும் மீட்பும் உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. உண்மையான அன்பு உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. உண்மையான சமாதானம் உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிற ஒவ்வொருடத்திலும், யாரெல்லாம் உம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களிடத்திலும் அதே அன்பும் சமாதானமும் மீட்பும் மன்னிப்பும் இரக்கமும் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கருவியாக, புனித பிரான்சிஸ் அசிசியார் சொன்னது போல, ஆண்டவரே என்னையும் உமது சமாதானத்தின் கருவியாக மாற்றும் என்று அவர் ஜெபித்தார். ஆண்டவரே, குறையுள்ளவர்கள் நாங்கள், பாவிகள் நாங்கள், தகுதி அற்றவர்கள் நாங்கள், உமது முன்னால் நாங்கள் ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட அருகதையற்றவர்கள் நாங்கள், ஆனால் உமது இரக்கத்தினால், உமது அன்பினால், உமது மன்னிப்பினால், உமது தாராள எண்ணத்தினால்
ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை அரவணைத்துக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். என் சகோதரனே சகோதரியே, இதோ நற்கருணை ஆண்டவரே, நம்பிக்கையோடு உற்று நோக்கியவர்களாக ஆண்டவரே, குறையாத அன்பை கொண்டவரே, எங்கள் மீது நீர் இரக்கம் காட்டும் என்று சொல்லி இந்த பாடலை ஜெபமாக பாடுவோம். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுதே. இரவில் நான் தூங்கும் போது கண்ணானேசு என்னை காக்கிறார், கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணானேசு என்னை காக்கிறார், உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார், குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை போதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுதே. படிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே, அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே, மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. நிறைவாக என்னின் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுதே. தாயும் தந்தையுமான இறைவா, இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளிலே சொன்ன பேச்சை கேட்பதில்லை, வீட்டிற்கு பாரமாக இருக்கிறான். ஏனோதானோ என்று பொறுப்பற்ற நிலையிலே சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் மனம் போன போக்கிலே அவள் வாழ்கிறாள். பயமா இருக்கு.
இதை வாங்கி தாருங்கள், அதை வாங்கி தாருங்கள், அப்பொழுதுதான் கல்லூரி போவேன் என்று ஒவ்வொரு நாளும் அடம் பிடிக்கிறான். எப்பொழுதும் அந்த மொபைல், என்ன செய்வான் என்ன பார்ப்பான் தெரியாது. கோயிலுக்கு போடா என்று ஆயிரம் முறை சொன்னாலும் அவன் வெளியிலேயே உட்கார்ந்திருக்கிறான். டே நேரத்திற்கு வீட்டுக்கு வா, நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ மணிக்கு வர, எத்தனையோ மணிக்கு போற, ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே ஏற்படக்கூடிய புலம்பல்களை ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். எம் இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எம் இளம் தலைமுறையினருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம் பாதத்திலே வைக்கிறோம். இறந்து போனான் என்று நம்பிய அந்த குடும்பம் அலறி துடித்த வேளையிலே, கணவனை இழந்த அந்த கைம்பெண், வாழ்க்கை முடிந்து போயிட்டது என்று நினைத்த வேளையில் ஆண்டவரை நீர் குறுக்கிட்டு முன் வந்து பாடையே தொட்டு, இளைஞனே எழுந்திடு என்றீர் ஆண்டவரே. அந்த குடும்பம் எழுந்து நின்றது, அந்த சமூகம் எழுந்து நின்றது, மகிழ்ச்சியில் உயர்ந்து நின்றது அந்த சமூகம் என்பதை விவிலியத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. இதோ இந்த இளைஞர்களை தொட்டு நலப்படுத்துவதன் வழியாக, இந்த இளைஞர்கள் மீண்டுமாக எழுந்து நடப்பதன் வழியாக, உமது பிள்ளைகளாக வாழ்வதன் வழியாக அந்த சமூகமே உயர்ந்து நிற்கிறது என்பதை ஆண்டவரே நீர்தாமே உணரச் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எம் இளைஞர்களை ஆசீர்வதிப்பீராக, பொறுப்புள்ள பிள்ளைகளாக அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே நீர் உடன் இருக்கிறீர் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து உம்மோடு நண்பர்களைப் போல பேசுவதற்கு ஏதுவான ஒரு மொழியை நீர் அவர்களுக்கு கற்றுத்தருவீராக. ஆண்டவரே நான் உங்களை சீடர்கள் என்றல்ல, உங்களை நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏராளமான சகோதரர்களை இளம் பிள்ளைகளை நீர் உம்மிடம் வரவழைத்தீரே. அதே போன்று எளிமையான உள்ளத்தோடு ஆண்டவரின் இருக்கிற வேளையிலே என் பிள்ளைகளும் உம்மை தேடி வந்து உம்மிடம் நட்பு பாராட்டி உமது கரம் பற்றி சமூகத்திலே ஒரு உயர்ந்த வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள் அருள் தாரும் ஆண்டவரே. கல்வியிலும் ஞானத்திலும் இயேசு இளமையா இருந்தபோது சிறந்து விளங்கினார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோமே, அதே போல என் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் பெற்றோருக்கு பெரியோர் கீழ்ப்படுதலிலும் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக இயேசுவை போன்று ஆண்டவரே இதயம் கொண்ட சமூக அக்கறை கொண்ட பெற்றோர்களை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ வளர அருள் தாரும் ஆண்டவரே. நீர் துணை நிற்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், நீர் உடன் இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். உம்மோடு என்னாலும் ஆண்டவர் எளிய மொழியில் பேசி பழகக்கூடிய அனுபவத்தை அவர்கள் பெறட்டும் ஆண்டவரே. நீரே அவர்களை காத்து வழிநடத்துவீராக, மிகுந்த நல்ல பிள்ளைகளாக, பெற்றோருக்கு என்னாலும் உகந்த பிள்ளைகளாக, சமூகத்தை புரிந்து அன்பு செய்து சமூக மாற்றத்திற்காக உழைக்கக்கூடிய பொறுப்புள்ள பிள்ளைகளாக, கல்வியிலே ஆண்டவரை இன்னும் பல படிகள் முன்னேறி செல்லக்கூடிய வகையிலான ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக, என் பிள்ளைகளை இளையோர்களை ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதியும், பின்னின்று ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்தும், முன்னின்று வழி நடத்தும், புறமும் இடம் வளமாக இருந்த அவர்களை பாதுகாத்தருளும், ஆசீர்வதியும். ஆமென், ஆமென். இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே, ஆசையாயிருக்குதையா. சொல்ல வேணோ, ஓ அருகில் நான் அமர்ந்து ஏ கதைய சொல்ல வேணோ. எப்போது நாயிருக்க என்று சொல்ல நீவே,
இருப்பேனோ, எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணோ? என்னோட இயேசுவே கொஞ்சம் நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா? திரும்புற திசையெல்லாம் உருவம் தெரிய வேணோ, நான் திரும்புற திசையெல்லாம் உருவம் தெரிய வேணோ, திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணோ, திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். என்னோட இயேசுவே கொஞ்சம் நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா? பிடிச்சு நானோ காலார நடக்க வேணோ, ஓ கைய பிடிச்சு நானோ காலார நடக்க வேணோ, கலங்குறையே கண்ண ஓ கரமே தொடைக்க வேணோ, கலங்குறையே கண்ண தொடைக்க வேணோ. என்னோட இயேசுவை கொஞ்சம் நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா? என்னோட இயேசுவை கொஞ்சம் நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா? ஆசையாயிருக்குதையா? ஆண்டவரே, இதோ அலைந்து தேய்ந்து ஓய்ந்து போன மனநிலையோடு உமது திருமுன்பாக ஏராளமான மக்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளில் நாங்கள் ஜெபித்தவாறு எங்களது குழந்தைகள் எங்களது அன்பிலே இல்லை. பல நேரங்களில் நாங்கள் சகோதர சகோதரிகளாக இல்லாமல் பகைவர்களாக பகையாளிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். சொத்துக்காக நான் அன்பு செய்கிற யாரோ ஒருவருக்காக என்னுடைய குடும்பங்களை விட்டு விலகி என்னுடைய தாய் தந்தையை மறந்து மறுத்து விலகி நிற்கிறேன். ஆண்டவரே, இதோ எங்களது குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும், பேரன்பு உம்மிடம் மட்டும்தான் உள்ளது என்கிற அந்த ஒரு எண்ணத்திலே இந்த மாதா தொலைக்காட்சி முன்பாக நற்கருணை நாதரை வணங்கி கொண்டிருக்கிற ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏராளமான காயங்கள் எங்களது குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய தாய் தந்தை எங்களோடு பேச மாட்டாங்களா? என்னுடைய மகனும் மகளும் எங்களிடம் திரும்பி வரமாட்டாங்களா? என்னுடைய சகோதரன் சகோதரி, நான் மறுபடியும் அவர்களது கைகளை கோர்த்து கொண்டு இந்த தெருக்களிலே மற்றவர்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியாக நடக்க முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லா உறவுகளையும் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் ஜெபித்தது போல தொலைக்காட்சியாலும் தொலைபேசியாலும் இன்னைக்கு அடிமையாகி உம்முடைய அன்பை அனுபவிக்க முடியாமல் இருக்கிற ஏராளமான இளைஞர்களை, இளம் பெண்களை, குழந்தைகளை, சிறுவர்களை, சிறுமியரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஒரு காலத்தில் எங்களுடைய தாய் எங்களுக்கு சோறு ஊட்டினாங்க, இன்னைக்கு இந்த அலைபேசி தான் எங்களுக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்கிறது. அன்பு தெய்வமே, எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பேரன்பு உம்மிடம்தான் இருக்கிறது என்கிற நம்பிக்கையிலே இதோ முது முன்பாக வந்து சேர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்த்தருளும்.
நாங்கள் பிரிந்து விடாதபடிக்கு, உம்மை மறந்து விடாதபடிக்கு, எங்களது உறவுகள் எல்லோரும் ஒன்றாக நின்று உமது திரு சமூகத்திலே என்னாலும் வாழ்ந்திட மகிழ்ந்திட எப்பொழுதும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் வழிநடத்தும். ஆமென். 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 மாண்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆ இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. வாழ்க வாழ்க வாழ்க.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.